ரகசிய உச்சநேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்கள் மத்தியில நாம் தமிழர் கட்சியோட நன்மதிப்பை கெடுக்கிறதுக்கும் தம்பிகள் மத்தியிலேயே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கும் விஞ்ஞான ரீதியாக உருட்டுறதுக்கு ஊபிக்கள் களமிறக்கப்பட்டிருக்காங்க. அது குறித்து தான் இந்த காணொலியில பேச போறோம். அங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு அப்படிங்கிறது ரொம்பவே அட்வான்ஸ்டான ஒரு மாநிலம். மிகவும் அறிவுபூர்வமா சிந்தித்து வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களை பெற்ற ஒரு மாநிலம். இப்போ இந்த திராவிட சித்தாந்தத்தை மாற்றுறதுக்கு ஒரு தெளிவான அறிவியல் பூர்வமான ஆக்கப்பூர்வமான ஒரு சித்தாந்தமா தமிழ் தேசியம் அப்படிங்கிறது வளர்ந்துட்டு வருது. அது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டோட பாதி மக்கள் கிட்ட சென்று அடைஞ்சிடுச்சு. இருந்தாலும் அவர்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருந்துட்டு இருக்கு. அது இந்த 5 வருடங்கள்ல தெளிவாகிறோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில திராவிடத்தை விட சிறந்த ஒரு சித்தாந்தமா இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் மக்கள் மத்தியில பெரிய அளவு ரீச் ஆயிடுச்சுன்னா திராவிடத்தால இங்க அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கறத தெளிவா திராவிட உடன்பிறப்புகள் அறிஞ்சிருக்காங்க. அதனாலேயே தொடர்ந்து சீமான் மேல ஒரு தாக்குதலை நடத்தி சீமான் அழிச்சிட்டா தமிழ் தேசியத்தை அழிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட தொடர்ந்து களமாடிட்டு வராங்க. அதுக்கு பல வகையான திட்டங்களை அவர்கள் எடுத்து சீமானோட பெயரை கெடுக்கிறதுக்கும் நாம் தமிழர் கட்சியின் தம்பிகள் பெயரை கெடுக்கிறதுக்கும் நிறைய விடயங்கள்ல பல 100 கோடிகள் செலவு செய்து பண்ணிட்டு வராங்க. அதுல இப்போ புதிதா ஒரு விடயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இணையதளத்துல நான் வந்து பழைய நாம் தமிழர் தம்பி, ஆனா இப்போ எனக்கு அறிவு வந்துடுச்சு, அதனால நான் இப்போ சீமான் பேச கேக்குறது இல்ல, நான் சீமானை விட்டு விலகி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை ஊப்பிக்கலே உருமாறி, அதாவது அவர்கள் ஏதோ முன்னாடி தம்பிகளா இருந்தது மாதிரியும் இப்போ அறிவு வந்து திமுகவுக்கு போன மாதிரியுமான கருத்துக்களை எழுதுறதுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்காங்க. அதை இப்போ தொடர்ந்து அவர்கள் செயல்படுத்திட்டும் வராங்க. சோ இந்த மாதிரி உருமாறிய ஊப்பிகள் பண்றது ஒரு உளவியல் ரீதியான விஞ்ஞானபூர்வமான ஒரு தகவல். அதாவது புதிதா ஒருவர் நாம் தமிழர் கட்சியின் சித்தாந்தத்தை தமிழ் தேசிய சித்தாந்தத்தை உள்வாங்கி வரணும் அப்படின்னு நினைக்கிறவர் மனதுல ஒரு நஞ்ச இந்த மாதிரி கலக்கிட்டா நான் முன்னாடி அந்த சித்தாந்தத்துல தான் இருந்தேன், ஆனா இப்போ அந்த சித்தாந்தம் ஒவ்வாதுங்கிறது தெரிஞ்சிடுச்சு, அந்த தலைமை சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய் பரப்புரைகளை கட்டவிழ்த்து விடுறதன் மூலமாக நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியையும் அதனுடைய தம்பிகள் மத்தியில ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த திமுகவினரோட திட்டமா இருந்துட்டு வருது. இதை இப்போ அவர்கள் செயல்படுத்த தொடங்கியிருக்காங்க. ஆனா இவர்கள் செய்யற இந்த திருட்டு வேலையை ஒரு சில அறிவாளி தம்பிகள் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. அவர்களுடைய பழைய பதிவுகள் எல்லாம் பாக்குறாங்க, இவன் எப்போ நாம் தமிழர்ல இருந்திருக்கான் அப்படின்னு பார்த்தா அங்க எல்லாம் இணைய ஊப்பியா தான் இருந்திருக்காங்க. கடந்த 2-3 வருடங்களாகவே இவர்கள் திமுகவுக்கு தான் அடிமை சாசனம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத தம்பிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ ஒரு சில அறிவானந்த தம்பிகள் இந்த விடயத்துல பலியாடாகாம இருப்பாங்க. ஆனா புதிதா வரவர்களுக்கு ஒரு சில சிக்கல் இருக்கும். என்னடா இந்த சித்தாந்தம் நல்லது நம்ம வந்தோம், ஆனா இவர்கள் முன்னாடி இருந்தவங்க இது தப்புன்னு சொல்றாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்திடலாம் இவர்களோட திட்டம். ஆனா இந்த மண்ணுல கொஞ்சமாவது வெக்கமான சூடு சுரண சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறவங்க தமிழ் தேசிய சித்தாந்தத்துக்குள்ளதான் வருவாங்க. அதன் மூலமா தான் இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாக்க முடியும், எதிர்கால சந்ததியினருக்கான ஒரு அருமையான வாழ்க்கையை தமிழ் தேசிய சித்தாந்தம் மூலமா தான் அமைத்து கொடுக்க முடியும் அப்படிங்கறதையும் உணர்வாம இல்ல. சோ இந்த ஊப்பிகள் எப்படிதான் உருமாறி வந்தாலும் மண்டையில இருக்கிற குண்டைய மறந்துட்டியடா அப்படிங்கிற மாதிரி மாட்டிக்கிறதுல ரொம்பவே கைதேர்ந்தவர்களா இருக்கிறாங்க. இது எப்படியோ தமிழர்கள் ரொம்பவே இந்த திராவிடர்கள் கிட்ட கவனமா இருக்க வேண்டிய காலமா இருக்குது. நன்றி, வணக்கம்.